ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பிளாகரில் எப்படி ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ பிளாகர் அப்படிங்கிறது கூகுள் ப்ராடக்ட் தான். நீங்கள் பிளாகரில் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் இந்த பிளாகருக்குன்னு சொல்லிவிட்டு தனியாக எதுவும் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண வேண்டியதில்லை. உங்களுடைய ஜிமெயிலில் நீங்கள் லாகின் பண்ணாலே இந்த பிளாகருக்குள்ளே நீங்கள் என்ட்ரு ஆக முடியும். ஸோ இப்போ பாருங்கள், நான் என்னோடய ஜிமெயில் அக்கௌண்ட்டில் இங்கே லாகின் பண்ணியிருக்கேன், தெரியுது இல்லைங்களா? ஸோ ஆல்ரெடி லாகின் பண்ணியிருக்கேன் டைரெக்டாக. அதனால் நான் இந்த www.blogger.com அப்படிங்கிறத ஓப்பன் பண்ண அப்படின்னா என்னுடைய அந்த ஹோம் பேஜுக்கு வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி நான் ஒரு பிளாக் வச்சுருக்கேன். அதனோட யூஆர்எல் பார்த்தீங்க அப்படின்னா tamilnadubusinessinfo.blogspot.in, தெரியுது இல்லைங்களா? நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், பிக்சர்ஸ் போட்டிருக்கேன், அதே மாதிரி அதனோட ஆர்டிகிள்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி நீங்களும் பண்ண முடியும். ஸோ இப்போது நான் ஆல்ரெடி லாகின் ஆனங்காட்டி இந்த மாதிரி உங்களுக்கு ஷோவாச்சு. ஸோ லாகின் ஆகலை அப்படின்னா உங்களுடைய இந்த பிளாகர் பேஜ் எப்படி வரும்னு நான் காட்டுறேன். சேம் அதே தான், நீங்கள் உங்களுடைய ஜிமெயிலில் நீங்கள் லாகின் பண்ணாலே போதும், தெரியுது இல்லைங்களா? நம்ம www.blogger.com கொடுத்துட்டு அந்த வெப்சைட்குள்ளே என்ட்ரு ஆனாலும் அது வந்து உங்களுடைய ஜிமெயில் லாகின் தான் கேட்கும். ஸோ இப்போ நீங்கள் ஜிமெயிலில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, அதில் லாகின் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக உங்கள் பேஜுக்கு இந்த மாதிரி வந்துடும், தெரியுது இல்லைங்களா? ஸோ இதில் புதுசாக ஒரு பிளாக் எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னா, இங்கே இருக்கு பாருங்கள், நியூ பிளாக். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். அதாவது உங்கள் வெப்சைட்டுடைய டைட்டில் கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக ஒரு சச்சின் ஃபேன்ஸ் அல்லது விராட் கோலி ஃபேன்ஸ்னு ஒரு பிளாக் க்ரியேட் பண்ண விரும்புகிறீங்க. ஸோ அது க்ரியேட் பண்ணிவிட்டு அது விராட் கோலி அல்லது சச்சின் கிரிக்கெட் ரிலேட்டடாக இல்லை வேறு ஏதாவது ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் நியூஸ் போஸ்ட் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா, ஸோ அது ரிலேட்டடான ஒரு டைட்டில் கொடுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், நான் இங்கே கிரிக்கெட் ஃபேன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ பிளாக் அட்ரஸ் அப்படிங்கிறது இங்கே வருது இல்லைங்களா? இந்த நேம் தமிழ்நாடு பிஸ்னஸ் இன்ஃபோ, அதே மாதிரி தமிழ் கவிதைகள், இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணணும். நான் இங்கே எக்ஸாம்பிளுக்கு கிரிக்கெட் ஃபேன்ஸ் ஆல் ஓவர் வேர்ல்டு கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அட்ரஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு இங்கே ஷோ ஆகும். ஸோ தெரியுது இல்லைங்களா? கிரிக்கெட் ஃபேன்ஸ் ஆல் ஓவர் வேர்ல்ட் .blogspot.com. ஸோ நீங்கள் இந்தியாவுக்குள்ள இதில் என்ட்ரு ஆகல, .in அதுவே கன்வெர்ட் ஆகிக்கும். சப்போஸ் இப்போ பாருங்கள், நான் கிரிக்கெட் வேர்ல்டுன்னு மட்டும் கொடுக்குறேன். ஸோ இப்போ தெரியுது இல்லைங்களா, கிரிக்கெட் வேர்ல்டு அப்படிங்கிறது ஆல்ரெடி இந்த நேம் வந்து யாரோ எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு இந்த நேம் அவைலபிளாக இருக்கிற நேமாக பார்த்து நம்ம இதில் க்ரியேட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக டெம்ப்ளேட், டிஃபால்ட்டாக நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி டீஃபால்ட்டாக செலக்ட் பண்ணிவிட்டு க்ரியேட் பிளாக் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி வந்துடும். ஸோ ஜஸ்ட்டு நான் உங்களுக்கு இது எப்படி ஒரு பிளாக் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கிறக்காக சொன்னேன், தெரியுது இல்லைங்களா? இந்த நியூ பிளாக் அப்படிங்கிற ஆப்ஷன் மூலமாக போயிட்டு நீங்கள் வரலாம். ஸோ இந்த பிளாகருக்கு நீங்கள் இப்படியும் வரலாம். இன்னொரு மெத்தட் என்னென்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, நீங்கள் உங்களோட ஜிமெயில் லாகின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, இந்த மேலே பாக்ஸ் பாக்ஸாக இருக்கும் இதில் எல்லாமே. அதாவது இந்த ரைட் சைடு நீங்கள் இந்த லாக் அவுட் ஆப்ஷன் போவீங்க இல்லைங்களா, அது பக்கத்தில் பாருங்கள். நீங்கள் சேம் உங்களுடைய யூடியூப் அக்கௌண்ட்டுக்கும் இப்படி போகலாம், அதே மாதிரி கூகுள் ப்ளஸ்க்கும் இதே மாதிரி போகலாம். இதில் மோர் அப்படிங்கிறது கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கு இல்லைங்களா பிளாகர். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கனாலும் உங்களுடைய இந்த பிளாகர் பேஜுக்கு வரும். ஸோ ஆல்ரெடி நான் க்ரியேட் பண்ண இங்கே வெப்சைட் பேஜ் காட்டுது. புதுசாக நீங்கள் ஒன்று க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா அது இதுக்கீழேயே ஷோ ஆகும், தெரியுது இல்லைங்களா? தேங்க்யூ.